அன்புக்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுஜூதின் சிறப்புகளை நாம் அறிந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, அல் குர்ஆனும் சுன்னாவும் கூறக்கூடிய சுஜூதின் சிறப்புகள் என்னென்ன என்பதை இந்த தலைப்பில் நாம் பார்ப்போம். முதல் செய்தியாக கூறுவது முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 488வது செய்தியாக சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுடைய தூதரிடம் இவ்வாறு கேட்டார்கள், அஹ்பிர்னி பி அமலின், எனக்கு ஒரு அமலை சொல்லித்தாருங்கள். அந்த அமலை நாம் செய்து வரும்போது, அந்த அமலை நான் செய்வதன் மூலம் அல்லாஹ் என்னை சுவனத்தில் நுழைவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்டார்கள். அல்லது இன்னும் சில வாசகங்களில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமலை கேட்டார்கள். அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமலை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்டார். இவ்வாறு கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். இரண்டாவது முறையும் அந்த கேள்வியை கேட்கிறார்கள். மூன்றாவது முறையும் அந்த கேள்வியை கேட்கிறார்கள். மூன்றாவது முறைதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு பதிலளிக்கிறார்கள், அலைக பி கஸ்ரத்தி சுஜூதி லில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்காக அதிகம் நீங்கள் சுஜூத் செய்வதை நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். فَإِنَّكَ لَا تَسْجُدُ لِلَّهِ سَجِدَةً, நீங்கள் அல்லாஹ்வுக்காக ஒரு சுஜூதை செய்யும் போது, إِلَّا رَفَعَكَ اللَّهُ بِهَا دَرَجَةً, அல்லாஹ் உங்களுடைய ஒரு அந்தஸ்தை உயர்த்தாமல் இருப்பதில்லை. وَحَطَّ عَنْكَ بِهَا خَطِيئَةً, உங்களது ஒரு பாவத்தை மன்னிக்காமல் இருப்பதில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளித்தார்கள். இந்த செய்தியை பாருங்க. அப்போ கேள்வி எப்படி அமைகிறது? சுவர்க்கத்தில் என்னை நுழைவிக்கக்கூடிய ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாருங்கள், அல்லது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு எதை வலியுறுத்தினார்கள் என்றால், சுஜூதைத்தான், அல்லாஹ்வுக்காக நீங்கள் சுஜூத் செய்யுங்கள். அவ்வாறு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சுஜூதுக்கும் உங்களது ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படாமல் இருப்பதில்லை, உங்களுடைய ஒரு பாவம் மன்னிக்கப்படாமல் இருப்பதில்லை. இப்போ இந்த ஹதீஸை, இந்த செய்தியை நாம் பார்க்கின்ற போது இதில் நாம் சுஜூதுடைய எத்தனை சிறப்புகளை இதில் பார்க்கிறோம். சுவர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடிய அமலை அவர்கள் கேட்கிறாங்க. அப்போ சுவர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடிய அமல் தான் அல்லாஹுவை அதிகம் சுஜூத் செய்வது. அதே போன்று அல்லாஹுக்கு மிக விருப்பமான ஒரு அமலாக இருக்கிறது. அடுத்து நாம் இதில் என்ன பார்க்கிறோம்? அதாவது ஒரு சுஜூதை செய்யும் போது அவரது ஒரு அந்தஸ்து அதன் மூலம் உயர்த்தப்படுகிறது, அவரது ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இதில் நாம் பார்க்கிறோம், அதாவது இந்த செய்தியில் மட்டும் நாம் நான்கு சிறப்புகளை, சுஜூதுடைய சிறப்புகளை இந்த ஹதீஸிலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். சுஜூதின், அதாவது சுஜூத் என்றால் தனியாக நாம் சுஜூத் செய்வதல்ல, அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. தனியாக சுஜூத் செய்வதல்ல, அதாவது நாம் ஃபர்தான தொழுகைகளை தொழுவது, உபரியான தொழுகைகளை அதிகம் தொழுவது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உபரியான தொழுகைகள் நாம் அதிகம் தொழுவதன் மூலம் நாம் என்ன செய்யலாம்? சுஜூதுகளை அதிகப்படுத்திக் கொள்ளலாம். அதே போன்று என் அருமை சகோதரர்களே, மற்றும் ஒரு செய்தியில் நீங்கள் பார்க்கலாம். இந்த செய்தி, அதாவது சஹீஹுல் ஜாமியில் அஷேக் நாசிருதீன் அல்பானி ரஹிமுல்லா பதிவு செய்கிறார்கள், 5742வது எண்ணிலே வருகிறது. யாராவது ஒரு அடியான் அல்லாஹ்வுக்காக ஒரு சுஜூதை செய்யும் போது அல்லாஹ் அதற்காக அவருக்கு ஒரு நன்மையை பதிவு செய்கிறான், அவரது ஒரு பாவத்தை மன்னிக்கிறான், அதே போன்று அவரது அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான், அவரது அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான். எனவே ஃபஸ்தக்ஸிரு மின சுஜூத், எனவே நீங்கள் சுஜூதை அதிகம் செய்யுங்கள், சுஜூதை அதிகப்படுத்துங்கள் என்றால் நபிலான உபரியான தொழுகைகள் நீங்கள் என்ன செய்யுங்க, அதிகம் தொழுது வாருங்கள் என்பதை நாம் இந்த ஹதீஸின் ஊடாகவும் பார்க்கிறோம். எனவே இந்த ஹதீஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலான தகவலாக எது வருகிறது என்றால், என்ன, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நன்மையையும் என்ன செய்கிறான், எழுதுகிறான், ஒரு நன்மையையும் பதிவு செய்கிறான் என்ற செய்தி இதில் கூடுதலாக இடம்பெறுவதை பார்க்கிறோம். அடுத்த நறுமை சகோதரர்களே,
சுஜூதுடைய சிறப்புக்கள்ல இந்த செய்தியை நீங்கள் சஹீஹுல் ஜாமிஇல 1671 எண்ணில் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஒரு அடியான் தொழுகைக்காக நின்றுவிட்டால், ஒரு அடியான் தொழுகைக்காக நின்றுவிட்டால் அவனது பாவங்கள் கொண்டு வந்து என்ன செய்யப்படுகிறது, அவனது தலையிலும் அவனது அந்த தோளிலும் வைக்கப்படுகிறது, அவனது தலையிலும் தோளிலும் வைக்கப்படுகின்றன. ஃபகுல்லமா ரகஅ சஜத, அவன் ருகூ செய்யும் போதும் அல்லது சுஜூத் செய்யும் போதும் என்ன செய்கின்றன, அந்த பாவங்கள் அவ்வாறே வீழ்ந்து விடுகின்றன. எனவே இங்கும் நாம் பார்க்கிறோம், அப்ப ருக்குவின் மூலம் சுஜூதின் மூலம் அவனது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பதை இந்த செய்தியிலே நாம் பார்க்கிறோம். சுஜூதுடைய சிறப்புகளில் அடுத்த நறுமை சகோதரர்களே, இந்த ஹதீஸை நீங்கள் முஸ்லீம்ல 81வது எண்ணிலே பார்க்கலாம். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அறிவிக்கிறார்கள், ஆதமுடைய மகன் அல் குர்ஆனை என்ன செய்கிறான், ஓதுகிறான். அல் குர்ஆனை ஓதும் போது சஜிதாவுடைய இடங்கள் வரும், சஜிதா செய்வதற்கான இடங்கள் வரும். அவ்வாறு ஆதமுடைய மகன் அந்த வசனங்களிலே அதை ஓதிவிட்டு சஜிதா செய்கின்ற போது இஅதஸல ஷைத்தான் யபுக்கி, ஷைத்தான் அவனை விட்டு விலகி சென்று அவன் அழ ஆரம்பிக்கிறான். ஷைத்தான் செய்கிறான், அழ ஆரம்பிக்கின்றான். எனக்கு ஏற்பட்ட கை சேதமே என்று அவன் சொன்னவனாக, அதாவது அல்லாஹு தஆலா ஆதமுடைய மகனுக்கு சுஜூத் செய்யுமாறு ஏவினான். அவன் சுஜூத் செய்து அதன் மூலம் அவன் சொர்க்கத்தை பெற்றுக்கொண்டான். அந்த சுஜூதின் மூலம் அவனுக்கு என்ன, அவனுக்கு சொர்க்கம். இந்த செய்தியில் நாங்கள் இரண்டு விதமான சிறப்புகளை பார்க்கிறோம். ஒன்று வந்து என்ன, அதாவது ஷைத்தானை நாம் அளவைக்கக்கூடிய ஒன்றாக சுஜூத் இருக்கிறது. ஷைத்தானை அளவைக்கக்கூடிய ஒரு இபாதத்தாக சுஜூத் இருக்கிறது. அதே போன்று என்ன, சுஜூதுக்கு அவனுக்கு சொர்க்கம் உண்டு. ஃபலஹுல் ஜன்னா, உமிர்த்து பி சுஜூத், நான் சுஜூத் செய்யுமாறு ஏவப்பட்டேன், நான் அந்த கட்டளைக்கு மாறு செய்த காரணத்தால் எனக்கு நரகம், எனக்கு நரகம் உண்டு என்று சொல்லி அவன் கை சேதப்பட்டவனாக ஷைத்தான் அழுகின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே இந்த ஹதீஸிலும் நாம் இரண்டு விதமான சிறப்புகளை பார்க்கிறோம். ஒன்று என்ன, ஷைத்தானை அளவைக்கக்கூடிய ஒரு இபாதத்தாக சுஜூத் இருக்கிறது. அதே போன்று சொர்க்கத்தை ஆதமுடைய மகனுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய இபாதத்தாக சுஜூத் இருந்து கொண்டிருக்கிறது. சுஜூதுடைய சிறப்புகளில் அடுத்து பார்ப்போம். என் அருமை சகோதரர்களே, ரபியத் இப்னு கஅபுல் அஸ்தமி ரழியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தேவைகளுக்காக பணிவிடை செய்யக்கூடிய ஒரு தோழராக அவர் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு தண்ணீரை கொண்டு போய் பணிவிடை செய்வராக, அவங்களை உதவு செய்வதற்கு, அவங்களுடைய ஏனைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு தண்ணீரை கொண்டு போய் வைப்பவர்களாக இவர்கள் இருந்தார்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தோழரிடம் சொல்கிறார்கள், நீங்கள் கேளுங்கள், நீங்கள் கேளுங்கள், உங்களுடைய தேவையை கேளுங்க என்று சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதரிடம் அவர் கேட்டார், ஏழ்மையிலும் வறுமையிலும் இருந்தாலும் அவர்களுடைய இலக்கம் இலட்சியமும் மறுமையாக இருந்தது, மறுமையின் வெற்றியாக இருந்தது. அவர்கள் கேட்டது என்ன, அஸ் அலுக்க முராஃபக்கத்தக்க ஃபில் ஜன்னா, நான் சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும் யார் சொல்லலாம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அது அல்லாத வேறு ஏதாவது கேளுங்கன்றான். அவர் என்ன செய்கிறாங்க, அந்த ஒன்று அது மட்டும்தான் எனக்கு வேண்டும் என்று சொல்கிறான், அது மட்டும்தான் எனக்கு தேவை என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அப்போ எனவே நீங்கள் அல்லாஹ்வுக்கு அதிகம் சுஜூத் செய்வதன் மூலம் எனக்கு உதவி செய்யுங்கள், உதவி புரியுங்கள். அப்போ எனவே அதிகமாக என்ன செய்யுங்க, உபரியான நஃபிலான தொழுகைகளை தொழுங்கள். அப்போ இவ்வாறாக சுஜூதுடைய சிறப்பை நாம் இந்த ஹதீஸிலே பார்க்கிறோம். அப்போ அதிகம் ஒரு சுஜூத் செய்வது என்பது, உபரியான நஃபிலான தொழுகைகளை அதிகம் தொழுது வருவது என்பது அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒருவர் சொர்க்கத்தில் இருப்பதற்கு பாக்கியம் பெறக்கூடிய மகத்தான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிகம் ஒருவர் சுஜூத் செய்வது சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதரோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுத்தருகிறது. அதே போன்ற நறுமை சகோதரர்களை, முஸ்லீம்ல நீங்கள் பார்க்கலாம், 482வது நிலையில் இடம்பெறக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அக்ரபு மா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி வஹுவ சாஜிது, ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் சுஜூதாகும், அவன் சுஜூதில் இருக்கக்கூடிய நிலை. அப்போ ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் எது, சுஜூதாக இருக்கிறது. அப்போ இது சுஜூதுடைய மிக பெரும் சிறப்பாக இருக்கிறது. அதே போன்று அடுத்து அந்த ஹதீஸ் என்ன சிறப்பு சொல்கிறாங்க, ஃபாக்ஸிரு துஆ, எனவே அதிகம் நீங்கள் துவா செய்யுங்க. இப்போ சுஜூத் என்பது துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற இடமாக இருக்கிறது.
பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுகின்ற இடமாக இருக்கிறது. எனவே நேர்மையான சகோதரர்களே, சுஜூதிலே ஒருவர் அதிகம் துவா செய்ய வேண்டும். ஏன்? அவர் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பமாக சுஜூத் இருந்து கொண்டிருக்கிறது. சுஜூதுடைய சிறப்புக்கல்ல, அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே குறிப்பிடுகின்ற போது, யௌம யுக்ஷஃபு அன் ஸாகின் வயதுஊன இல சுஜூதி ஃபலா யஸ்தத்யூன் ஹாஷியத்தன் அப்சாருஹும் தர்ஹக்குஹும் தில்ல வக்கது கானு யுதுஊன இல சுஜூதி வஹும் ஸாலிமூன். அப்போ மறுமையுடைய நாளில் அந்த ரப்புடைய இறைவனுடைய கெண்டையின் பிரகாசம், அந்த கெண்டை என்பது வெளிப்படக்கூடிய அந்த நாளிலே சுஜூதின் பால் அழைக்கப்படுவார்கள். கெண்டை என்பது வெளிப்படுத்தப்படும் போது சுஜூதின் பால் அழைக்கப்படுவார்கள். ஆனால் அவர்களால் சுஜூத் செய்ய முடியாது, அவர்களால் சுஜூத் செய்ய முடியாது. அவர்கள் பார்வையை தாழ்த்தி இழிவோடு இருப்பார்கள், இழிவடைந்தவர்களாக. இழிவு அவர்களை சூழ்ந்திருக்கும். ஏன்? அவர்கள் ஈடேற்றமாக ஆரோக்கியத்தோடு இருக்கும்போது சுஜூதின் செய்யுமாறு அழைக்கப்பட்டாங்க உலகத்தில், ஆனால் சுஜூத் செய்யல. தொழாதவர்களுடைய நிலை இது. தொழாதவர்கள் எப்படி மறுமையில் கேவலப்பட்டு போவார்கள்? அவங்க உலகத்தில் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறாங்க, சுஜூத் செய்யுமாறு தொழுகையின் பால் ஒவ்வொரு நாளும் இவேளை அழைக்கப்படுகிறது, ஆனால் அவங்க தொழவில்லை, தொழுகையை அலட்சியப்படுத்தினார்கள், புறக்கணித்தார்கள். மறுமையில் இவர்களால் சுஜூத் செய்ய முடியாமல் போகும், கேவலப்பட்டு போவார்கள், இழிவடைந்து போவார்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். ஹதீஸிலே புகாரியில் நீங்கள் பார்க்கலாம், 4919 எண்ணில் இடம்பெறக்கூடிய செய்தி. அபூ சயீத் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாளை மறுமையில் எமது இறைவன் அவனது கெண்டையை வெளிப்படுத்தக்கூடிய அந்த நாளிலே ஒவ்வொரு மூமினான ஆணும் பெண்ணும் என்ன செய்வார்கள்? சுஜூத் செய்வார்கள். சுஜூதின் பால் தான் அழைக்கப்படுவாங்க, சுஜூத் செய்வார்கள். ஆனால் சுஜூத் செய்ய முடியாமல் அவனோட முதுகுகள் எப்படி பலகைகளை போன்று ஆகிவிடும், கட்டைகளை போன்று ஆகிவிடும். இவர்கள் யார் என்றால், உலகத்தில் முகஸ்துதிக்காக சுஜூத் செய்தவர்கள். பிறர் பாராட்ட வேண்டும், பிறருடைய போற்றுதல் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, விளம்பரத்துக்காக இவ்வாறு சுஜூத் செய்தவர்கள். இவர்களுடைய முதுகல் பலகைகளை போன்று ஆகிவிடும், இவர்கள் கேவலப்பட்டு போவார்கள். இது முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்களுடைய நிலை. எனவே நேர்மை சொல், நாளை மறுமையிலும் எதன்பால் அழைக்கப்படுவார்கள் என்றால் சுஜூதின் பால் அழைக்கப்படுவார்கள். இந்த இதுவும் நமக்கு சுஜூதுடைய சிறப்பை சொல்லக்கூடிய செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. இதில் நாம் பார்க்கக்கூடிய 12வது செய்தியாக நாம் இதிலே பார்க்கிறோம். அடுத்ததாக நறுமை சகோதரர்களே, சுஜூத் என்பது என்ன செய்கிறது? ஒருவருடைய கவலையை போக்கக்கூடியதாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு ஏதாவது சிரமங்கள் ஏற்பட்டால் தொழுகையின் பால் தான் விரைவார்கள். நீங்கள் குர்ஆனில் பாருங்கள், கல்ல லா துதிஉஹு வஸ்ஜுது வக்தரிப். அவ்வாறு நீங்கள் என்ன செய்யாதீங்க, அவனுக்கு நீங்கள் வழிபட வேண்டாம். மக்கா காபிர்கள் ரசூலுல்லாங்க சுஜூத் செய்வதை தடுக்க முயன்றார்கள். ரசூலுல்லாங்க காபாவுக்கு முன்னால் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்வதை அவர்கள் தடுக்க முயன்றார்கள். அபூஜஹல் எப்படி சொன்னான், அவ்வாறு சுஜூத் செய்வதை நான் கண்டால் அவரது கழுத்தை நான் எனது காலை அவரது கழுத்தின் மீது வைத்து மிரிப்பேன் என்றான் அபூஜஹல். நேர்மையான சகோதரர்களே, அவனால் அல்லாஹ்வுடைய தூதரை நெருங்க முடியவில்லை என்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் அவனுக்கு வழிபட வேண்டாம், நீங்கள் சுஜூத் செய்யுங்கள், நெருங்குங்கள், இறை நெருக்கத்தை பெறுங்கள். அப்போ சுஜூத் என்பது என்ன? இறை நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. வஸ்ஜுது வக்தரி. எனவே ஒருவன் அல்லாஹ்வின் மீது ஒருவர் தவக்குல் வைத்து அல்லாஹ்வுக்கு வழிபட்டு சுஜூத் செய்கின்ற போது அவரது கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகிறான், அவரது எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் அங்கே முறியடிக்கப்படுகின்றன. அதே போன்று குர்ஆனில் நீங்கள் சூரத்துல் ஹிஜ்ரில் பார்க்கலாம், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக்க வக்கும் மின சாஜிதீன் வலக்கத் நஅலமு நஅலமு அன்னக யதீக்கு சதுருக்கு பிமா யகூலூன். அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் உங்களுடைய உள்ளத்தை நெருக்கடிக்குள்ளாக்குகிறது என்பதை நாம் அறிவோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். உங்களுடைய இறைவனை நீங்கள் என்ன செய்யுங்க, போற்றி துதியுங்கள், சுஜூத் செய்பவர்கள் என்றும் உள்ளவராக நீங்கள் ஆகிவிடுங்கள். இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் சொல்வார்கள், சுஜூத் என்பது என்ன செய்யும், உள்ளத்தில் உள்ள கவலைகளை நெருக்கடிகளை போக்கக்கூடியதாக இருக்கிறது என்ற விளக்கத்தை சொல்கிறார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, அப்போ எனவே ஒரு தொழுகைக்கு செல்வது என்பது, தொழுகையின் பால் விரைவது என்பது நபி வழியாக இருக்கிறது. அவருக்கு ஒரு நெருக்கடி, கஷ்டம், துன்பம் வருகின்ற போது. அடுத்த நறுமை சகோதரர்களே, இதனை நாம் பார்க்கக்கூடிய 14வது சிறப்பாக நீங்கள் இதில் பார்க்கலாம். இந்த ஹதீஸை நீங்கள் புகாரியில் 7437 நிலை பார்க்கலாம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது ஆதமுடைய மகன் நரகத்திலே நுழைவிக்கப்படுகின்ற போது அவனது உடலை என்ன செய்கிறது, நரகம் சாப்பிடுகிறது, அந்த நரகத்துடைய நெருப்பு சாப்பிடுகிறது. ஆனால் அல்லாஹு தஆலா அந்த சுஜூதுடைய உறுப்புகளை தீண்டுவதை நரகத்துக்கு அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். அந்த சுஜூதுடைய உறுப்புகளை தீண்டுவதை அல்லாஹு தஆலா
அந்த சுஜூதுடைய உறுப்புகளை சாப்பிடுவதை அல்லாஹ் நரகத்துக்கு ஹராமாக்கி இருக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். இது புகாரியில முஸ்லீம்ல எல்லாம் இடம்பெறக்கூடிய செய்தி. புகாரியில 7437 முஸ்லீம்ல 182 எண்களில் வரக்கூடிய ஒரு செய்தியாக நீங்கள் இந்த செய்தியை பார்க்கலாம். மற்றும் ஒரு செய்தியில் புகாரியில நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹுடைய தூதர் சல்லா சொல்கிறார்கள், இப்போ நரகத்தில் இருந்து அவங்க என்ன செய்யப்படுவாங்க, அவர்களை வெளியேற்றுமாறு அல்லாஹ் பணிக்கின்ற போது மலக்குகள் எதை வைத்து அவங்க அடையாளம் கண்டுகொள்வாங்கன்னா, அவங்களோட சஜிதாவின் அடையாளம், அந்த சஜிதா செய்த உறுப்புகள் அதனுடைய அடையாளத்தை வைத்தான் மலக்குகள் அவர்களை கண்டுகொள்வாங்க. ஏன் அந்த உறுப்புகளை நரகம் தீண்டாது. ஆதமின் மகனுடைய அந்த சஜிதா செய்த அந்த அடையாளங்கள் அந்த இடங்களை தவிர அவனை முழுமையாக நரகம் செய்துவிடும், தீண்டிவிடும். ஆனால் சஜிதா அந்த அடையாளங்களை சஜிதா அடையாளத்தை தீண்டக்கூடாதுன்னு அல்லாஹ் நரகத்துக்கு தடை விதித்துள்ளான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். எவ்வளவு சஜிதா என்பது எவ்வளவு பெரிய சிறப்புன்னு பாருங்க. அல்லாஹ் வந்து அல்லாஹுடைய கட்டளையைத்தான் என்ன அந்த நரக நெருப்பு என்பது அதைத்தான் நிறைவேற்றும் செய்யும் என்பதை நாம் இந்த செய்தியிலே பார்க்கிறோம். அதே என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்தினால் நெருங்கும் போது நடக்கக்கூடிய அந்த அடையாளங்களை சொல்கின்ற போது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகையை பற்றி எல்லாம் அதை சொல்கிறார்கள். எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக இந்த உலக அழிவுக்கு முன்னால ஈசா அலை இஸ்லாம் என்ன செய்வாங்க, நேர்மையாக தீர்ப்பளிக்கும் நீதிபதியாக அவர்கள் இறங்கி வருவார்கள். சிலுவை அவர்கள் உடைப்பார்கள், பன்றியை கொள்வார்கள், ஜிஸியா என்று சொல்லக்கூடிய அந்த காப்போரி அவர்கள் வாங்க மறுப்பார்கள். அதே போன்றென இஸ்லாம் ஒன்றே மக்களிடமிருந்து அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், இஸ்லாம் ஒன்றே மக்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வார்கள். எந்த வாங்கிக் கொள்வதற்கு யாரும் இல்லாத அளவுக்கு செல்வம் என்ன செய்யும், செல்வம் கொளிக்கும். அப்போ சொல்கிறாங்க, அந்த ஒரு நேரத்தில் ஒரே ஒரு சஜிதா இந்த உலகத்தையும் அதில் உள்ளவற்றையும் விட சிறந்ததாக மக்களுடைய பார்வையில் ஆகிவிடும், அந்த அளவுக்கு தொழுகை சிறப்பாக மாறிவிடும், சஜிதா சிறப்பாக மாறிவிடும் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இந்த செய்தி புகாரியில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இவ்வாறாக சுஜூதுடைய நிறைய சிறப்புகளை நாம் இந்த வகுப்பினூடாக அறிந்து கொண்டோம். எனவே நாம் நம்மை தொழுகையாளிகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும், அதுவேளை தொழுகைகளை பேணித் தொழக்கூடியவர்களாக, அதேபோன்று உபரியான தொழுகைகளை தடுக்கப்பட்ட நேரங்களை தவிர்த்து ஏனைய நேரங்களில் அதிகம் தொழுது இந்த சுஜூதுடைய சிறப்புகளை நாம் அடைந்து கொள்வதற்கு நாம் அனைவரும் ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது, தனியாக சுஜூத் செய்தல் என்று சிலரை பார்க்குறோம். மஸ்ஜிதுகளில் தொழுது முடிந்த பிறகு தனியாக ஒரு சுஜூதை செய்து துவா செய்கிறார்கள். இப்படி ஒரு நபி வழியை நாம் காண முடியாது. ஒருவர் துவா செய்வதாக இருந்தால் அவர் 2 ரக்காத் தொழுது என்ன செய்வது, அந்த சுஜூதில் துவா செய்வது. தனியாக தொழுகை இல்லாமல் ஒரு சுஜூதை செய்துவிட்டு துவா செய்யக்கூடிய ஒரு வழிமுறை அல்லாஹுடைய தூதர் காட்டித்தரவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து சஜிதாக்கள் என்று சொல்லும்போது நாம் பார்க்கலாம், நன்றிக்கென்று ஒரு சஜிதா செய்யலாம், அதற்கு ஆதாரம் இருக்கிறது. அதே போன்று குர்ஆனை ஓதும்போது சஜித திலாவா என்ற சஜிதாவை செய்யலாம், அதற்கு ஆதாரம் இருக்கிறது. அதே போன்று மறதிக்கான 2 சுஜூதுகள், தொழுகையில் ஏதாவது மறந்து விட்டால் அதற்கான 2 சுஜூதுகள் சஜித சஹு என்று அழைக்கப்படும், அதற்கு ஆதாரம் இருக்கிறது. அதே போன்று நாம் தொழுகையில் செய்யக்கூடிய சுஜூத். எனவே இது தவிர தனியாக நாங்கள் சும்மா ஒரு நாங்கள் நினைச்சோடனே ஒரு சுஜூத் அப்படியெல்லாம் செய்ய முடியாது. என்ற இபாதத் என்று சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் நமக்கு அவசியம். எனவே அதிகம் சுஜூத் செய்யுங்கள் என்று சொன்னால் நாம் அதிகமாக என்ன செய்வது, உபரியான நஃபிலான தொழுகைகளை தொழுதுதான் அந்த சிறப்பை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். எனவே நருமையான சகோதரர்களே, இவ்வாறாக சுஜூதின் சிறப்புகளாக குர்ஆனை எடுத்து பார்க்கலாம். அல்லாஹு தஆலா நபித்தோழர்களை பற்றி சொல்கின்ற போது எப்படி சொல்கிறான், சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத். அப்போ அவங்களோட முகங்களில் சுஜூதுடைய அடையாளங்கள் இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவ்வளோ அவங்க என்ன செஞ்சாங்க, தொழுகையில் ஈடுபட்ட மிக உன்னதமானவர்களாக சிறந்தவர்களாக நபித்தோழர்கள் இருந்தார்கள். எனவே நருமையான சகோதரர்களே, அப்போ இந்த அதாவது நாம் இதில் முகஸ்துதி என்பது வந்துவிடக்கூடாது. என்ன சொல்லவங்க, அதிகம் இபாதம் செய்யும் போது அவர்களை அறியாமலே முகஸ்துதி வந்துவிடும். நாம் பார்க்குறோம் நாளை மறுமையில் முகஸ்துதிக்காக சுஜூத் செய்தவர்கள் என்ன செய்ய முடியாது, அங்கே சுஜூத் செய்வதற்கு அழைக்கப்படும் போது அவர்களால் சுஜூத் செய்ய முடியாது. ஏன், அவர்கள் பேருக்கும் புகழ்ச்சிக்கும் சஜிதா செய்தார்கள். ஆனால் அது முனாஃபிக்களுடைய தொழுகை, அவர்கள் இழிவடைவார்கள். அந்த நிலைக்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது. நாம் ஒரு தொழுகையாளி என்று எம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காக மற்றவர்கள் இவர் ஒரு வணக்கசாலி தொழுகையாளி என்று சொல்வதற்கு நாம் இபாதம் செய்யக்கூடாது. நாம் இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்காக நிறைவேற்ற வேண்டும். எனவே நருமை சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே இந்த சுஜூதுடைய சிறப்புகள், நாம் இன்று படித்த இந்த சிறப்புகளை நானும் நீங்களும் அடைந்து கொள்ள வேண்டுமா?
நாம் பிரதான தொழுகைகளை உரிய முறையில் நிறைவேற்றுவதோடு உபரியான தொழுகைகளை அதிகம் அதிகம் தொழுது இந்த சிறப்புக்களை அடைந்து கொள்வோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. والسلام عليكم ورحمة الله وبركاته.